ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா விக்ரம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தாபகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத் தமிழ்வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அனைத்து பக்தகோடிகளுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய சிறப்புகளை நாம் சிந்திக்கக்கூடிய காலமாக அமைகிறது. பொங்கல் திருநாள் அப்படிங்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாம் சிந்திப்பதற்கு தைப்பொங்கல் திருநாள், உத்தராயண புண்ணிய காலம், தை மாதம் போன்ற பலவிதமான சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இளைய தலைமுறையினர்கள் பொங்கல் அப்படின்னா என்ன, எதற்காக அந்த பொங்கலை வழிபட வேண்டும், ஏதோ புத்தாடை போட்டுக்கிறோம், ஜாலியாக இருக்கோம், சினிமாவுக்கு போகிறோம், என்ன சினிமா ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாக 12 தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பொங்குனி, இதில் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சூரிய பகவானுடைய இயக்கங்களை 6-6 மாதங்களாக நாம் சிந்திக்கின்றோம். இந்த 12 தமிழ் மாதங்களுமே சிறப்புடையதுதான். அதிலும் ஆடி மாதம் தை மாதம் என்பதை நாம் மிகவும் கொண்டாடுவதற்கு காரணம், இந்த தை முதல் தேதியில் சூரிய பகவான் உத்தராயண பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய தனது பாதையை உத்தராயண பாதையில் துவங்கக்கூடிய நாளாக அமைகின்றது. இந்த உத்தராயண பாதையில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள் பக்தர்களுக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் நீங்கி உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளை நடைமுறை வாழ்க்கையில் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதற்கு 2 விதமான கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம். பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் வரும், தை மாதம் இருக்கும், அதை தைப்பிறந்தால் வழிபிறக்கும். 2வது சிந்தனையாக நாம் சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்தை நோக்கி தனது பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலத்தை தைப்பிறந்தால் உத்தராயணம் என்ற வழி சூரிய பகவானுக்கு பிறக்கும், அதன் மூலம் பக்தர்களுக்கு வெற்றிகள் நாடி வரும் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது. அந்த விதத்தில் தைப்பொங்கல் திருநாளை பக்தகோடிகள் அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டாடி அபரிமிதமான மகிழ்ச்சியை பெற்று சூரிய பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனையை பிரார்த்தித்து கொண்டு இந்த சோபக்ருத வருடத்தில் 15/1/2024 திங்கள் கிழமை வரக்கூடிய தைப்பொங்கல் திருநாள் பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரங்கள் நல்ல காலங்கள் இவைகளை நாம் சிந்திக்கக்கூடிய வகைகளில் இந்த 15/1/2024 திங்கள் கிழமை சுஸ்திஷி சோபக்ருத வருஷம் உத்தராயணம் ஹேமந்தரதோ மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் சுக்லபக்ஷம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறையில் சதுர்த்தி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய தைப்பொங்கல் திருநாளானது தோன்றுகின்றது. அன்றைய கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார், கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், விருச்சிக ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார், தனு ராசியிலே செவ்வாய் பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கும் போது கும்ப ராசியில் சந்திர பகவான் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார், மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை
அனைத்து பக்த கொடிகளும் பெறக்கூடிய இந்த அருமையான தினத்தில் சூரிய பகவானவர் மகர ராசியை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த உத்தராயண புண்ணியகால துவக்கத்தில் தைப்பொங்கல் வைப்பதற்கு எந்த நேரத்தை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்பதை சிந்திக்கும் பொழுது அவரவர்களது குலாச்சாரம் தேசாச்சாரம் ரீதியாகவும் அவரவர்களது குருமார்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் உங்களது இல்லங்களில் தைப்பொங்கல் வைப்பதற்கு நேர காலங்களை தேர்ந்தெடுக்கலாம் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளை சிந்தித்தாலும் பொதுவான வகைகளில் பொங்கல் பானை வைப்பதற்கு நல்ல நேரம் என்று சிந்திக்கும் பொழுது 15/1/2024 திங்கட்கிழமை காலை 6:45 முதல் 7:30 நேர காலங்கள் அனுகூலமாக இருக்கு. இரண்டாவது நல்ல நேரமாக காலை 9:00 முதல் 10:30 12:00 முதல் 2 மணி வரையும் பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை வழிபடுவதற்கு சிறந்த நேர காலங்களாக நாம் சிந்திக்க முடியும். அவரவர்களது குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து சுபமான நல்ல நேரங்களை சிந்தித்து பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை வழிபட்டு உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்க மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மாட்டு பொங்கல் என்று சொல்லக்கூடிய தினத்தில் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரத்தை சிந்திக்கும் பொழுது 16/1/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:00 முதல் 3:00 வரையும் மாலை 4:30 முதல் 6:00 வரையும் மாட்டுப்பொங்கல் வைத்து கோமாதா என்று சொல்லக்கூடிய கால்நடை வழிபாடுகளை செய்யக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினங்களாக அமைகின்றது. மூன்றாவது தினமாக கன்னிப்பொங்கல் என்று சொல்வோம், காணும் பொங்கல் என்று சொல்லுவோம். 17/1/2024 புதன்கிழமை காலை 9:00 முதல் 12:00 காணும் பொங்கல் வைபவத்தை கொண்டாடக்கூடிய சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது. தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய பக்த கொடிகள் உங்களது இல்லத்தில் 3 நாட்களுமே பொங்கல் பானை வைத்து வழிபட வேண்டிய ஒரு அருமையான பிரார்த்தனை தினம். ஒரு நாள் பொங்கல் பானை வச்சாச்சு அப்படின்னு இருக்க வேண்டாம். 3 நாட்களும் உங்களது இல்லத்தில் பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை வழிபட்டு நவக்கிரகங்களை வழிபட்டு உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு எந்தவிதமான சூழ்நிலைகளும் உங்களது உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் நாட்டிற்கும் நன்மையை பயக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனையை அனைத்து பக்த கொடிகளும் ஒன்று கூடி பிரார்த்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம்தான் தைப்பொங்கல். ஆகையினால் இந்த தைப்பொங்கல் திருநாளை அனைத்து பக்த கொடிகளும் பக்தி ஸ்ரத்தையோடு கொண்டாடி உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நல் வாழ்த்துக்கள். சமஸ்தா சுகினோ பவந்தோ.